மனுஷனுக்கு தெய்வம் தான் காவல். அந்த தெய்வத்தையே திருடிட்டு போயிட்டானுங்க அயோக்கிய பசங்க. சிவன் சொத்து குலநாசம் உருப்பிடுவானுங்களா? கோயில்ல சாமி இல்ல, என் மனசுலயும் நிம்மதி இல்ல. நேற்று ராத்திரி இந்த இன்ஸ்பெக்டர் தம்பி வந்துச்சு, நானே இந்த சிலையை வைக்க போறேன், நீங்க வந்து அந்த விழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அப்பதான் எனக்கே உரைச்சது, இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் நான், இதை கேட்டுட்டு சும்மா இருக்கலாமா? அதனால உங்க நலத்துக்காகவும் என் நலத்துக்காகவும் இந்த ஊர் நலத்துக்காகவும் நானே என் சொந்த செலவுல ஒரு முருக சிலையை செஞ்சு வைக்க போறேன். சபாஷ் மிஸ்டர் பாலைய, மேடை இல்லாம மேக்கப் இல்லாம நல்லாவே நாடகம் போடுறீங்க, அதுவும் ரெட்ட வேஷம் போடுறீங்க. என்ன தம்பி உளறீங்க? உளறலீங்க, உண்மைதான் சொல்றேன். கூரைக்கு தீயை வச்சுட்டு அதை அணைக்க தண்ணியும் ஊத்துற மாதிரி நீங்களே முருகன் சிலையை திருடிட்டு நீங்களே மறுபடியும் சிலை வைக்கிறேன்னு சொல்றீங்களே, அதை சொல்றேன். 50 லட்ச ரூபா சிலையை அபேஸ் பண்ணிட்டு வெறும் 1000 ரூபாய்க்கு சிலை வச்சு இந்த ஏழை ஜனங்களை ஏமாத்தலான்னு பகல் கனவு காண்றீங்களே, அதை சொல்றேன் மிஸ்டர் பாலைய. யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா தம்பி? ம், நல்லா தெரியுது. ஊருக்குள்ள நல்லவனாவும் உள்ளுக்குள்ள பொறுக்கியா இருக்கிற ஒரு பெரிய மனுஷங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். திருட்ட திறமையா, கடத்தல கடமையா, கள்ளச்சாராயத்த தொழில, கற்பழிப்ப பொழுதுபோக்க, கொலைய கொள்கையா வச்சிருக்க பெரிய மனுஷங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சும்மா துள்ளாதீங்க தம்பி. நீங்க துள்ளலாமா? நான் தான் குற்றவாளிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு, 1000 இருக்கு. 303. ஆதாரம் போதுமா? என்ன வேணுமா? சிலைய திருடின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். என்ன சாய வெளுத்திருச்சேன்னு சங்கடப்படுறீங்களா, இல்ல வேஷம் களைஞ்சிருச்சேன்னு வேதனை படுறீங்களா? முன்ஜாமீன் வாங்கியிருப்பீங்களா? இன்னைக்கு வாங்கலையா? உனக்கு இந்த முயலாம கதை தெரியுமா? அதே மாதிரிதான் இதுவும். நீ தூங்கிட்ட, நான் முடிச்சுக்கிட்டேன். இது என்னோட ரவுண்ட். காத்து என் பக்கம் வீசுது. நீ புத்திசாலிதா, நான் இல்லைன்னு சொல்ல. உன் விதி, நான் உன்னோட புத்திசாலி இருக்கேன். என்னமோ சொன்னியே, நாள பிறந்தவன் என்னை யாரும் அடக்க முடியாதுன்னு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நான் அடக்க பிறந்தவன். உன் முப்பாட்டன் பாட்டன் எல்லாரும் செலமாடுறதுக்கு உனக்கே எடுத்தாங்க. இப்ப என்ன உனக்கு நெல்லு குத்து போயிடுச்சா? ஏய், புலிவாள்ல ஊஞ்சல் ஆடுறத அந்த வாளைய ஒட்ட நறுக்க வந்திருக்கு. அண்ணாரு அரெஸ்ட். நீ திட்டம் பேசுன அசிங்கம். நான் ஐயாவுக்கு வண்டி கேக்குதோ? யோ, வண்டி எடுத்துட்டு போய அப்படியே ரோட் ரோடா ஜாலியா வாக்கிங் போலாமே, உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸா இருக்கும். வாங்க மிஸ்டர் திலீபன். பழி வாங்கும் படம் எல்லாம் ரொம்ப பலமா நடக்கிற மாதிரி இருக்கு. சாரி சார், நான் யாரையும் பழி வாங்குறதும் இல்ல, எனக்கு அந்த அவசியம் இல்லை. யோ மன்னாரு, அந்த விலங்க அவுத்துட்டு சாருக்கு சேர் எடுத்து போடுங்க. நல்லவனுக்கு தான் சேர் போடும், குற்றவாளிக்கு இல்ல. யார் யா குற்றவாளி? அவருக்கு என்ன குற்றம் செஞ்சாரு? கோயில் சிலையை திருடி அவர் கோடவுன்ல வச்சிருந்தாரு இந்த பெரிய மனுஷன், அதனால அவர் அரெஸ்ட் பண்ணி. சில அவர் கோடவுன்ல இருந்ததால அவர் தான் குற்றவாளி எப்படி சொல்ல முடியும்? குற்றவாளிய குத்தான். சாரி சார், அவன் தான் குற்றவாளிங்கிறதுக்கு சாட்சி இல்ல, இவர் குற்றவாளி இல்லைங்கிறது சாட்சி. மன்னர் இவரே உள்ளத்தல. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். உங்க சொந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக மிஸ்டர் பாலையாவை பழிவாங்க நீங்க முயற்சி செய்யறீங்க. ஐ கேனாட் டாலரேட் திஸ். ரிலீஸ் ஹிம் ரைட் நவ. சார் வந்து எது வந்தாலும் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். டு வாட் ஐ சே. ஓகே மன்னர். சாரி மிஸ்டர் பாலையா, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம், நீங்க போகலாம். தம்பி, நான் ஆள பிறந்தவப்பா, என்னை நீ ஒன்னும் அடக்க முடியாது.
இருக்கேன். வணக்கம் கண்ணையா. என்னையா இங்கே நின்னுகிட்டு இருக்க? ஐயா வர சொன்னாரு, அதனாலதான் இங்க வந்திருக்கேன். யாரு எங்க வருவாங்க, யார் யார் கூட கூட்டு சேருவாங்க, ஒண்ணுமே புரியல. வேற ஒண்ணு இல்ல, இங்க ஒரு குளம் நடக்க போகுது, அதுக்கு சாட்சி சொல்லத்தான் என்ன இங்க வர சொல்லிருக்கேன். ரயில் வர்றதுக்கு முன்னால டிக்கெட் எடுக்கிறது மாதிரி கொலை பண்றதுக்கு முன்னாலேயே சாட்சி தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு நியூ டைப் இல்லங்க. ஆமா, யார கொலை பண்ண போறீங்க? என்னையா சொல்றீங்க ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னார தவிர வேற எதுவுமே சொல்லலைங்க. என்ன காட்டி கொடுத்ததும் இல்லாம என்கிட்ட கதையா விடுற? டேய், அட்டி வச்சு உரிங்கடா. என்ன காப்பாத்துக்க? அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. என் பரம்பரையை கேவலப்படுத்தி என்ன கண்டாந்த ஊரை கைகட்டி நிக்க என் கையிலே விளங்க மாட்டேன். அழி வாங்காம விட மாட்டேன். ஐயா, ஒரு சின்ன யோசனை. என்ன? லாக்அப்ல இருக்கிற சிவாவை நம்ம இடத்துக்கு கடத்திக்கிட்டு வந்துருவோம். இன்ஸ்பெக்டர் சிவாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அழி அவன் மேலதான் விழுகு. மிஸ்டர் திலீபன், நீங்க தப்ப விட்டு இருக்கிறது ஒரு கொலைக்காரன, ஒரு கொள்ளக்காரன. சார், நான் அவனை தப்ப விடல சார். அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார? உண்மைதானே சார். உண்மைங்கிறது நீ சொல்றது மட்டும் இல்ல மேன். வாயா. வழக்கமா லாக்அப் சாவி யார் வச்சிருப்பா? வழக்கமா மன்னர்ட இருக்கும் சார், இல்லன்னா என்கிட்ட இருக்கும். நேத்துக்கு மன்னர் லீவ் சார். நேத்து சாவி யார்கிட்ட இருந்துச்சு சார்? சாவி சார் கொடுத்துட்டேன் சார். நீ டியூட்டில இருந்தியா சார்? தான் எனக்கு ரெஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் சார். ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் வேணும். நீ தானே கேட்டுட்டு போனேன் சார். நான் நல்லா தான் சார் இருந்தேன். சார் தான் என்னை வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு துரத்துனாரு. சிவாவும் ஃப்ரெண்டும் கேட்டால திட்டம் போட்டு அவனை தப்ப வச்சிருக்க. திட்டம் நான் போடல, எவனோ செஞ்ச சதி. சதின்னு சொல்லி அதுக்கு சாட்சி இருக்கா? சிவாவை நான் தான் தப்ப விட்டேங்கிறீங்களே, அதுக்கு சாட்சி இருக்கா? திலீபன், நீங்க ஒரு உயர் அதிகாரிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு நேர்மையான அதிகாரி இல்ல சார் இவர். நீ அத்துமீறி பேசுற. நீங்க அதிகாரத்தை மீறி பேசுறீங்க சார். ஸ்டாப் இட் திலீபன், யூ ஆர் சஸ்பெண்டட். உங்க பொறுப்புல இந்த கைதியை தப்ப விட்டதும் இல்லாம மேல் அதிகாரி எடுத்து பேசுறீங்க சார். அவர் தான். யூ கேன் கோ. என்னையா மன்னாரு ஹானா பேசிக்கிட்டு இருக்க? வாங்கினத பத்தலையா? எங்க உங்களுக்கு இறக்கமே இல்லையா? உங்க கூட சேர்ந்ததுக்கு அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? அடாடா, உனக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? அந்த சப் இன்ஸ்பெக்டர் நான் வேலையை விட்டே அனுப்பிச்சிட்டேன். அவன் இந்நேரம் பெட்டி படுக்கையோட கடைசி பஸ் காத்துட்டு இருப்பான். அட பாவீங்களா, அவரையும் விடலையா? ஐயா, என்னடா சிவாவை காட்டு பங்களால கட்டியாச்சுங்க. அவனை தீத்து கட்டிலங்களா? அவசரப்படாதரா, ஊர்ல பசங்கள்லாம் ரொம்ப உஷாரா இருக்கானுங்க. முதல்ல அவனுங்கெல்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் அவனை மட்டும் இல்ல இவனை சேர்த்து தீத்துடலாம். ஐயோ, இனிமேலாவது போலீஸ்காரரா பொறுப்பா நடந்துக்கங்க. போங்க. நீங்க நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருங்க. முதல்ல போய் சிவாவை காப்பாத்த ஏற்பாடு பண்ணுங்க. போங்க.